அரே அரே ஹோ சம்போ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஹலோ காய்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு விட்டு ஸோ உங்களாலே ஒரு வார்த்தை நம்ம போகிற சேனல் பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கணும்ல. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருக்க சேனல் வந்து அன்பான அழகான அறிவான கார்டன் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம், இன்றைக்கி வீடியோ எதுக்குறா தூக்கி வந்துருக்குற அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சுனே இருப்பீங்க. ஸோ அதை சொல்லிக்கணும்ல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏதோ அப்டேட் வரப்போதாமில்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட உளவுத்துறையான அட்வான்ஸ்ட் ஒரு மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா OB24 அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சம்பவங்கள் இருக்குதான், உள்ள புது லாபி இருக்குதான், உள்ள புது எமோட்டுக்கு தான், உள்ள புது வந்து என்னது பெட்டுக்கு தான், ரெண்டு மூணு கேரக்டருக்கு தான், கன்னெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குதான், உள்ள எல்லா செட்டிங்ஸும் மாற்றிட்டாங்களாம், வேறு லெவலாக இருக்குதான். அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? அதெல்லாம் பார்க்காம நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் நம்ம என்ன ஃப்ரீ ஃபயர் பிளேயர் சொல்லுங்கள். ரைட்டே வாங்க, அந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை பலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அற்புதமான அழகான அறிவான கார்டன் கேமிங் சேனல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லாபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாபியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொன்னோம். பார்க்கறதுக்கு வேறு ஏதோ கேம்குள்ளே வந்துட்டோமா சின்ராஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா தான் டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொது கேரக்டர் அக்கா. ஸோ இந்த கேரக்டர் அக்காக்கு என்னடா ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னடா வச்சிருக்காங்க இந்த அக்கா கிட்ட அப்படின்னு நீங்களும் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரீகாயில் ஆகாதான்பா, ஸோ ரீகாயில் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேசிவ் ஸ்கில் தான் அப்படின்றதுனால நம்ம எந்த இதுக்குள்ள வந்து கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம காட்டுத்தனமாக எம்பையர்ட் வச்சு சுட்டுருப்போம், ஆனால் மேலே படவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் என்ன தம்பி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து தம்பி இது ரீகாயில்பா புல்லெட்டு செதுறதில்லை அப்படின்வாங்க. ஸோ இந்த கண் வந்து நிறைய எம்பி பாட்டியில் நடக்கும், அதே மாதிரி நமக்கு எம்பி ஃபைல நடக்கும். ஸோ அந்த ஒரு கொடுமை இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக கேரக்டர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கிடையாதோ சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவருக்கு என்னடா பவர் அப்படின்னீங்கன்னா நம்ம அல்லாக்கு மாதிரி தான் இவரும் ஒரு ஆக்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 120 seconds கிட்ட ஆகும் அப்படின்றாங்க. ஸோ வந்து இது எஃபெக்ட் எப்படின்னா வந்து டு நாட் அட்டாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியை வந்து ஒரு அதாவது நான் இந்த ஆக்டிவ் ஸ்கில் அடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி வந்து ஒரு 40 HP கன்சியூம் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுன்னா வந்து அதே வந்து இன்க்ரீஸ் நீங்கள் அடிக்கிற டேமேஜ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 30% ஹெல்த் கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாக்கை வந்து 10-12% 15% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி என்ன அப்படின்றத போட்டு போட்டு வச்சுருவோம்னா சொல்கிறீங்க ரைட்டாக. தட்டி தொகையை தலைதாக போடுதலு போடுதலு போட்டுதலு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவன் வந்து இன்னைக்கு வச்சுருவோம். ஸோ ஆடமே என்ன பண்ணுறீங்க ஆடம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து கலெக்ஷன்ஸ் என்னென்ன பார்க்கறதில்லையா. ஸோ வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து கன்று விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெட்டு ஒரு பெட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ள மன்றி தலையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்துருக்கான். ஸோ பகுதியே வந்து கர்ண கொடுமை இருக்குது. இது என்னடா இது எழவு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் இதை வந்து வாங்கிறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் வந்து ரெடியாக இருக்கும். என்ன பெட்டு வந்தாலும் நான் வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்கு நம்ம ஆளுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்கப்பா. என்னன்னு தெரியல, இவனுங்கிட்ட மட்டும் டைமண்ட்ஸ் எங்கேருந்தான் வருது, காசு எங்கேருந்தா வருது தெரில, ஆனால் வெறித்தனங்காட்டின்னுக்கிறானுங்க. ஸோ அந்த முள்ள மன்றி தலையனோட இது வந்து இங்கே ஒன்று ஸ்கின் ஷாட்டில் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம போட்டு காட்டுறோம். ஆனால் வந்து அது வந்து நம்ம ஸ்டோரில் இருக்குது, நான் காட்டுறோம் உங்களுக்கு. அப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு எமோட்ஸ்லாம் வந்துருது. ஸோ அந்த எமோட்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? ஸோ அந்த எமோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுகிறேன். ஸோ காஸ்ட் எல்லாம் பேக்ஸ்லாம் எல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ரைட்டு எங்கே போச்சு, கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எமோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்திருக்க புது புது எமோட்ஸ் காட்டுகிறேன். ஸோ அந்த மாதிரி எமோட்ஸ்லாம் தாறுமான தரமான தாறுமாறு தகிடுதோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து வேறு எமோட் வரணும், இங்கே வந்து மாறி வருது, என்னடா கொடுமை இது அப்படின்னு தெரியல. ஸ்ரைடு தட்டி தொக்கி தள்ளதாக போடுதல் போடுதல் போடுதல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புது புதுசாக நிறைய மட்டும் வந்துருக்குது. இதெல்லாம் வந்து மணி ஹெஸ்ட் சீசனோட அப்டேட். இதெல்லாம் ஸோ இந்த அப்டேட்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த அப்டேட் தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோமேப்பா, புதுசாக ஏதாவது காட்டுப்பா அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள். இது இல்லைப்பா, இது இந்த எமோட்டியம் வரல தெரியலையே. சரி வெயிட் பண்ணுங்கள், அப்படியே லைனில் இருங்க. ஸோ வந்துடா பாருங்கள், இந்த எமோட் தான் வேறு லெவல் எமோட். டே இந்த எமோட் வாடா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தோனி தோனி சச்சின் 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 தோனி தோனி 6 அப்படின்ற மாதிரி ஒரு எமோட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எமோட் எதுக்குறாங்க அடப்பாவீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூயா வச்சுட்டு எனிமீஸை வெறுப்பதுலாம்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூயா அப்படின்ற மாதிரி ஒரு எமோட் வச்சுருக்காங்க. ஸோ பூயா அப்படின்னு நம்ம கத்தி ஜாலியாக கொண்டாடுற மாதிரி கெத்தாக போட்டுக்கிறானுங்க. ஸோ இந்த எமோட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளே பள்ளே ஆ சபா சபா ஆ பள்ளே பள்ளே ஆ சபா சபா ஹோ ஹோ ஹோ
அப்படின்ற மாதிரி பஞ்சாபி தாலி அப்படின்ற ஒரு எமோட் ஒன்று வச்சுருக்கானுங்க. அரே 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 பகவான் தலைவா யுவர் கிரேட், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோட் வச்சுருக்கானுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி எமோட் ஒன்று இருக்குது, அந்த குருவி எமோட் ஏன் வரல அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய எமோட் வந்து அட்வான்ஸ் தரவில் வந்து பயங்கர பக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ வந்து இது வந்து சீக்கிரத்தில் இந்த இருந்தாது இதையாவது ஒழுங்காக கிளியர் பண்ணுங்கடா நீங்கள் கேட்டாடா எல்லாத்தையும் விட்டுறது பேச்சில் மாப்பிள்ளேன், அதை ஒழுங்காக விடணும், அதை நீ தெரிஞ்சிக்க. பக்கெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேச்சு டைமண்ட்ஸ்லாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மாதிரி வந்து சாம லெவலில் வேறு லெவலில் இருக்குது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இதை கன்று விட்டுக்கிறானுங்களா. ஸோ அதே மாதிரி தான் எம்ஐ டூபி மாதிரி ஏதோ எப்படி பண்ணுறானுங்களோ அதே மாதிரி தான் படிக்கிறானுங்க. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா வந்து ரைஃபிளில் வருது, ஆனால் பார்க்கறது வந்து ஸ்னைப்பர் மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நம்ம எஸ்கேஎஸ் மாதிரி இருக்குது லுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இது வந்து வுட் பெக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னடா பவர் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியலை. இது வந்து ஏஆர்எம்ஓவால் யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஆர்மரை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வச்சிங்கன்னா டேமேஜ் வந்து ஒரு நாலு டேமேஜ் அஞ்சு டேமேஜில் எனிமியோட வெஸ்ட் வந்து உடஞ்சி தொங்கி நார் நாராக கிழிஞ்சி தொங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இல்லை இன்றெல்லாம் நம்ம கண்ணாப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, இவ்வளோ வேறு லெவலில் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஏன் இது இது ஒரு அளவு அட்வான்ஸ் ரோல் தான் இப்படி இருக்குதா இல்லை நம்ம கேமே இந்த மாதிரி அப்டேட் ஆக போதா தெரியல. ஸோ வந்து பார்க்கறதுக்கு தாருமா தக்காளி சிறகுது, ஆனால் வந்து கோழி விஷயத்தில் நம்ம கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்டேட் ஆகி போயிடும். ஸோ வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 GB கொண்டு வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது போயிடும். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா லாபியில் நம்ம எவனால் கன்று கொண்டு வந்து நம்ம ஏமாற்றி வெறுப்பேற்றுவான். ஸோ அதுக்காகவே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாபியில் நம்ம கன்று எடுத்து அவங்களை சுட்டு விளையாடுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு தார்மா தக்கால் சோரே வேறு லெவல் தருகிறோம் தருடுதோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்று தான் ராசா எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சினா அதான் கிடையாது, நீங்கள் ரெண்டு மூணு கன்று கூட எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்க வச்சுருக்கானுங்க. ஸோ தார் மாத்தக்கால் சோ தான் தாரிகளை தகடத்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே கண்ணு ரெண்டு கண்ணு எடுத்து நம்ம ஜாலியாக வச்சு வச்சு லடி சுட்டுக்கிறோம் எனிமையை. ஸோ வந்து ஆகுக்கும் ஸ்கின் விட்டுருக்கானுங்க. ஸோ ஏயுஜி கண்ணுக்கும் ஒரு ஸ்கின் விட்டுருக்கானுங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா வெறுத்தனமாகுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளம்பன்றி தலையன். ஸோ இந்த முள்ளம்பன்றி தலையனை தான் இப்போ நம்ம ஒருவாடி சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த முள்ளம்பன்றி தலையனை எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பெட்டு வந்து பார்க்கறதுக்கு வந்து கர்ண கொடூரமாக கேவலமாக இருக்குது. அது மண்டையை பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மண்டை வச்சுருக்கானுங்க. ஸோ எதுக்கடா இந்த மாதிரிலாம் பெட்டு விட்டுன்னுக்குறீங்க, உங்களுக்கு வேறு வேறு வேலை வெட்டியே இல்லையா, அடுத்தவங்க காசு கொடுத்து இது பண்ணுறோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பிகிலு சைலண்ட்டு பிகிலு அப்படின்ற மாதிரி நமக்கு அமைதியாக இருந்துப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு தான் வந்து அந்த ஒரு பெட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்களே இந்த பச்சை மண்டையன். இந்த வெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனால் செம்ம காமெடியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையிலே பண்ண ஒரு உருப்படியான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடஞ்சி போன கேவலமான அந்த பர்மோடா மேப்பை அப்படியே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒன்று பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் கிளாக் டவர் ஏன் இப்படி பண்ணானுங்க தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மேப்பு செமையாக இருக்குதா தம்பி, நீ பண்ணதுலேயே ஒரு உருப்படியான காரியம் ஒன்றுன்னு பார்த்துன்னு வச்சுக்கோ, ஏன் அது இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு மேப் ஒன்று கொண்டு வந்துருக்கானுங்க. ஸோ மேப் நம்ம மேப்பை தான் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அங்கே பட்டி பார்த்து தட்டி தூக்கி அப்புறம் பில்டிங்லாம் இடிச்சு போன பில்டிங்லாம் திருப்பி கட்டி கட்டி எவ்வளோ நாள் தான் இந்த வீட்டில் கொடுத்தனா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கானுங்க. ஸோ சூப்பராக தம்பி வேறு லெவல்ரா நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து கிளாக் டவர் கிட்டே இறங்க போகிறோம். ஸோ அந்த கிளாக் டவர் கிட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். அந்த கிளாக் டவர் தானா இல்லை ஹேங்கரா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம கிளாக் டவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம கிளாக் டவர் பக்கம் தான் இங்கே இறங்கிட்டுருக்கோம். ஆனால் எங்கடா எங்கள் கிளாக் டவரில் இருக்கக்கூடிய எங்களோட உயர்ந்த மனிதனை காணும், கிளாக்கையே காணுமேடா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பக் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரை காணவில்லை. ஆனால் பாருங்கள் யாரும் கிளாக் டவரை கடன் களவான்ட்டு போயிட்டானுங்கடா, அப்புறம் இதுக்கடா இந்த கிளாக் டவர்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த கிளாக் டவர் எங்கடா இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க, ரோடு மேலே வீடு கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ தரமாக தார் மாறாகுதே. ஸோ இதே மாதிரி பல அப்டேட் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறோம். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.